மனைவியுடன் சேர்ந்து சென்னை புறநகரில் கொள்ளையடித்தே பங்களா கட்டிய கொள்ளையர் சிக்கியுள்ளார். 1 கோடி ரூபாயில் மற்றொரு பங்களாவை கட்ட தீவிரமாக கொள்ளையடித்த தம்பதி சிக்கியது எப்படி? சென்னை புறநகர் பகுதிகளில் கொள்ளையடித்தே பங்களா கட்டிய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். 70 நாட்கள் புதுச்சேரி, பெங்களூரு என பல ஊர்களுக்கு போலீசாரை அலையவிட்ட கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், சேலையூர், திட்லப்பாக்கம், பெருங்களத்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் 4 மாதங்களில் பூட்டிய வீடுகளை குறிவைத்து 200 சவரனுக்கும் மேல் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் NGO காலனியில் வசித்து வரும் 36 வயதான IT ஊழியர் கார்த்திகேயன் வீட்டில் ஜனவரி 4 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது. இதுகுறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் பீர்க்கங்கரணை போலீசார் நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். வீட்டில் பொருத்தப்பட்ட CCTV காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தபோது கொள்ளையனின் உருவம் கிடைத்தது. அந்த காட்சிகளை கைப்பற்றி பீர்க்கங்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். 2 மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த கொள்ளையர் 59 வயதான மன்னார் என்கிற எழிலரசன் என்பதை போலீசார் அறிந்து கொண்டனர். அந்த கொள்ளையர் மீது ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் தாம்பரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதும் பலமுறை திருட்டு வழக்குகளில் சிறைக்கு சென்று வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து கொள்ளையரின் முகவரியை கண்டறிந்து உத்திரமேரூருக்கு தனிப்படை போலீசார் விரைந்தனர். அங்கு எழிலரசன் இல்லாததால் அக்கம் பக்கம் விசாரித்த போது அவரது மொபைல் எண் மட்டுமே கிடைத்தது. செல்போன் சிக்னலை வைத்து தேடிய போது புதுச்சேரி மாநிலத்தில் இருப்பதாக சிக்னல் காட்டியது. அங்கு சென்றபோது போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் போலீசார் வெறுங்கையுடன் திரும்பினர். பின்னர் 7 நாட்களுக்கு பிறகு எழிலரசன் பெங்களூருவில் இருப்பதாக சிக்னல் காட்டியது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் பெங்களூரு விரைந்தனர். இந்த முறையும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். பின்னர் அவ்வப்போது போன் சிக்னல் ஆன் ஆவதும் பின்னர் சுவிட்ச் ஆஃப் செய்வதுமாகவே எழிலரசன் இருந்துள்ளார். இந்நிலையில் சுமார் 70 நாட்களுக்கு பிறகு கொள்ளையரின் செல்போன் சிக்னல் பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தில் காட்டியது. போலீசார் மாறு வேடத்தில் சென்று பேருந்தில் செல்வதற்காக நின்று கொண்டிருந்த எழிலரசனை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் பீர்க்கங்கரணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். விசாரணையில் கொள்ளையடித்த நகைகளை உத்திரமேரூரில் உள்ள தனது வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அவரை அழைத்துக் கொண்டு தனிப்படை போலீசார் உத்திரமேரூர் சென்றனர். அங்கு சென்று பார்த்தபோது கொள்ளையடித்த பணத்தில் 30 லட்சத்தில் பிரம்மாண்டமாக வீடு கட்டி இருந்ததை பார்த்ததும் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டில் சோதனை செய்தபோது சென்னை புறநகர் பகுதியில் பல இடங்களில் கொள்ளையடித்த சுமார் 78 சவரன் தங்க நகை மற்றும் 500 கிராம் வெள்ளிப் பொருட்கள் சிக்கின. அதனை பறிமுதல் செய்த போலீசார் அந்த வீட்டில் வைத்தே எழிலரசனிடம் விசாரணை நடத்தினர். அப்போது திடுக்கிடும் தகவல்களை எழிலரசன் கூறியுள்ளார். 30 வருடமாக கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் தனது கொள்ளைக்கு மனைவி அம்முவும் உறுதுணையாக இருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். முதல் மனைவி இறந்துவிட உத்திரமேரூரில் உள்ள வீட்டில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற சென்றபோது அம்முவை சந்தித்ததாக கூறியுள்ளார். அப்போது பழக்கம் ஏற்பட்டதாகவும் தன்னுடன் வந்தால் நிறைய பணம் நகைகளை பார்க்கலாம் என்று கூறியதும் அம்மு வந்துவிட்டதாகவும் எழிலரசன் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பிறகு பகலில் அம்மு வீடுகளை நோட்டமிட்டு சொல்ல இரவில் தான் கொள்ளையை அரங்கேற்றுவேன் என்று கூறி அதிர்ச்சியடைய வைத்துள்ளார். அதிநவீன செல்போனை பயன்படுத்தினால் காவல்துறையினரிடம் எளிதில் சிக்கிவிடுவோம் என்பதற்காக சாதாரண செல்போனை மட்டும் பயன்படுத்தி வந்துள்ளார். அதையும் வாரம் ஒருமுறை ஆன் செய்து அம்முவிடம் தகவலை பெற்ற பின்பு சுவிட்ச் ஆஃப் செய்து விடுவார். பின்னர் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு ஊர் ஊராக பேருந்தில் சுத்துவதும் அறையெடுத்து தங்காமல்
பொது கழிப்பறைகளில் குளித்துவிட்டு உலா வருவதுமாக இருந்துள்ளார். கொள்ளை தம்பதியின் கனவே 1 கோடி ரூபாயில் வீடு கட்ட வேண்டும் என்பதுதான் என்றும் கூறி எழிலரசன் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அம்மு குறித்து கேட்டபோது பெருங்களத்தூர் பகுதியில் வீடுகளை நோட்டம் விடச் சென்றிருப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து பெருங்களத்தூர் சென்ற போலீசார் அம்முவையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கொள்ளையடித்தே பங்களா கட்டியதுடன் 1 கோடியில் பங்களா கட்டுவதற்காக தம்பதியினர் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி